இந்தியாவில் சளி இருமலுக்காக தயார் செய்யப்பட்ட செருப்புகளை குடிச்சிட்டு 66 குழந்தைகள் உயிரிழந்துட்டாங்க. ஆமாங்க, நம்ம இந்தியாவில் தயார் செஞ்சு ஆப்பிரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட செருப்புகளை குடிச்ச காம்பியாவில் இருக்க 66 குழந்தைகள் வந்து பார்த்தோன்னா உயிரிழந்துட்டாங்க. இதில் 4 மருந்துகள் இருமல் மருந்துகளுக்கு வந்து இடம்பெற்றிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மருந்து எச்சரிக்கை அப்படின்ற அறிவிப்பையும் வந்து பார்த்தோன்னா அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த செருப்பு குடிச்ச குழந்தைகளுக்குலாம் சிறுநீரக பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலனாய்வு விசாரணை மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் ஏற்பட்டிருக்குன்னா வந்து பயங்கரமான வயிற்று வலி, தலைவலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு, சிறுநீரக பிரச்சனை, இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் ஏற்பட்டிருக்கு. இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளான 4 சிறப்புகளோட மாதிரிகளை எடுத்து பரிசோதனை செஞ்சு தாங்க கண்டுபிடிச்சதை உலக சுகாதார நிறுவன தலைமை இயக்குனர் டாக்டர் டெட்ரோஸ் ஆதனாம் கேப்ரியோசிஸ் புதன்கிழமை அறிவிச்சிருக்காரு. The 4 medicines are cough and cold syrups produced by Maiden Pharmaceuticals Limited in India. WHO is conducting further investigation with the company and regulatory authorities in India. While the contaminated products have so far only been detected in the Gambia, they may have been distributed to other countries. அப்படி அந்த பரிசோதனையில என்ன கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்கன்னா, மனித உயிருக்கு நஞ்சாக்க கூடிய, உயிரை பறிக்க கூடிய டைஎத்திலின் கிளைகால், எத்திலின் கிளைகால், இது உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு அந்த சிறப்புல அதிகமான அளவு கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி லேபரேட்டரி அனாலிசிஸ் வந்து பார்த்தோன்னா சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்சில் தயாரிக்கப்பட்ட எல்லா மருந்துகளையும் பரிசோதனைக்கு உள்ளாக்கணும், அது வரைக்கும் இந்த மருந்துகளை எல்லாம் முடக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த விஷயம் வந்து கேம்பியாவில் நடந்ததுனால இந்த 4 வகையான மருந்துகள் வந்து சம்மந்தப்பட்டிருக்குன்னு தெரியுது. இதே நிறுவனம் வந்து இன்னும் முறைச்சாரா சந்தைகள் மூலமாக பல நாடுகளுக்கு இதை ஏற்றுமதியும் செஞ்சுருக்காங்க. அதனால் எல்லா நாடுகளும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப எச்சரிக்கையாகவே இருக்கணும், மக்களுக்கு இதை பயன்படுத்துக்கு முன்னாடி அதை கண்டுபிடிச்சி நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம எல்லாருமே ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். உலக அளவில் மருந்துகள் தயாரிப்பில் 1/3 வந்து இந்தியா தான் தயாரிக்குது. அது மட்டும் இல்லாமல் மருந்துகள் தயாரிக்கும் நிறுவனங்கள், வளர்ந்து வரும் நிறுவனங்கள் அதிகமாக இந்தியாவில் தான் இருக்குது. உலக அளவில் மருந்து கிடங்கு அப்படின்னு இந்தியாவுக்கு ஒரு பேர் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்காவுக்கு தேவையான மருந்து தேவைகள் எல்லாமே இந்தியா தான் பூர்த்தி செய்யுது. சரி, இந்த சிறப்புகள்லாம் எங்கே தயார் செய்யப்படுதுன்னா, இந்தியாவில் ஹரியானாவில் உள்ள மெய்டின் ஃபார்மசூட்டிக்கல் தான் இந்த சிறப்புகள்லாம் தயார் செய்யப்பட்டிருக்கு. இதை பற்றி இந்திய அதிகாரிகளிடம் உலக சுகாதார நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அது வரைக்கும் இந்த மருந்துகள்லாம் விநியோகிக்கிறத முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார நிறுவனம், மருந்து கட்டுப்பாட்டு அமைப்புகிட்டலாம் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்திலேருந்து நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்னன்னா வந்து நம்மளுக்கு சின்னதாக சளி காய்ச்சல் அப்படின்னால டாக்டர் கிட்டலாம் போகாமல் ஸ்ட்ரைட்டாக மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு நம்மளே வந்து மாத்திரலாம் வாங்கி நம்மளே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கணும். அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அந்த சிம்டம்ஸ் எதுக்காக ஏற்படுதுன்னு நமக்கு எதுவுமே தெரியாமல் நம்ம பாட்டு மாத்திரை மருந்து வாங்கிக்கிறோம். பிற்காலத்தில் அது ஒரு பெரிய நோயாகவே மாறிடுது. அதனால் எந்த ஒரு பிரச்சனைனாலும் முதல்ல டாக்டரை போய் பார்த்துட்டு அவர் அதுக்கு என்ன மருந்துகள் எழுதி கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு போய் மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்கணும். இது நமக்கு மட்டும் இல்லைங்க, குறிப்பாக குழந்தைக்கு தான். ஏன்னா குழந்தைங்க நம்மளோட ரொம்பவே சென்சிட்டிவானுங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு டோஸ் கொடுக்கணும், எந்த அளவுக்கான மருந்துகள் கொடுக்கணும்னு நமக்கு எதுவுமே தெரியாது. மெடிக்கல் ஷாப்பில் இருக்கணும்னு தெரியாது. அதனால் முதல்ல டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு அவர் என்ன மருந்து எழுதி தரோ அதை எடுத்துகிட்டு போய் மெடிக்கல் ஷாப்பில் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த மருந்துகள்லாம் வாங்கி கொடுங்க.